ஹாய் மிஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜனா பேசுகிறேன். நம்ம சோசியல் மீடியாவில் கொஞ்ச நாளாக மாரிமுத்து சாரை பற்றி ஒரு விஷயம் பேசப்பட்டு வந்தது. அது என்ன விஷயன்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு நடிகராகவும் ஒரு டைரக்டராகவும் கொஞ்சம் பேர் கொண்ட ஒரு மனிதர் தான் நம்ம மாரிமுத்து சார். ஒரு எதிர்நீச்சல்ன்ற ஒரு நாடகத்தில் வந்து ஒரு பிற்போக்குத்தனமாகவும் ஆண் ஆதிக்கம் கொண்ட ஒரு கேரக்டரில் ஆதி குலசேகரன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் நம்ம மாரிமுத்து சார் ரொம்ப ட்ரெண்ட் ஆனார். எல்லோரும் ஒரு அறியப்பட்ட மனிதராகவும் நம்ம பார்க்கப்பட்டவர் தான். அந்த மாதிரி இருக்கிற அந்த அவருக்கு வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு ஆபாச படங்களை பற்றி அதை பதிவேற்றப்பற ஒரு ஏதோ ஒரு ஒரு இடத்துல வந்து சார் வந்து ஒரு ஒரு பெண்ணோட ஃபோட்டோவுக்கு கீழே வந்து அவரோட நம்பர் கொடுத்து கால் மீன்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அதுவும் நம்ம சமூக வலைதளங்கள்லாம் அதை பற்றி வசைப்பாட தொடங்கினாங்க. அது தெரியும், எதனா ஒரு மனிதர், அதுவும் கொஞ்சம் எல்லாருக்கும் விருப்பமான மனிதர், அதுவும் திரைத்துறையில் இருக்கிற ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை வந்து ஒரு நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவாங்க. இது நம்ம எல்லாருடைய சினிமா வாழ்க்கையில் எல்லாரையும் பற்றியும் நம்ம பார்த்தது தான். பட் ஆனால் ஒரு ஒரு நல்ல மனிதராக வந்து அவர் எல்லாரும் அறியப்பட்டாங்க. கண்டிப்பாக இது அந்த மனிதர் தான் பண்ணியிருப்பாரான்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அதை பற்றி ஒரு லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து அவரோட மகன் அகிலன் மாரிமுத்து வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று பண்ணியிருந்தார். அதில் என்ன பண்ணியிருந்தார்னா, நம்ம மாரிமுத்து சாரோடைய ஒரு ஒரிஜினல் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அவர் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு, இது எங்கள் அப்பாவுடைய பேஜ் கிடையாது, எங்கள் அப்பா இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலை, இது யாரோ தவறாக ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும், இது அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை வந்து சோஷியல் மீடியாவிலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து அவர் மேலே ஏற்பட்ட களங்கத்தை களங்கத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு முடிவாக நம்ம இதை எதிர்கொள்ளலாம். கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு தவறாக சித்தரிக்கிறது எதுக்குன்றது தெரியல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்கள நம்பியும் ஒரு குடும்பம் இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை வச்சு சில பேர் அதை ஒரு விஷயமாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எதுக்கான விஷயன்றது தெரியல. அதை பேரை அவங்க பேரை கலங்கடிக்கணுமா இல்லை அதை வச்சு அவங்க சம்பாதிக்கணுமான்றது விஷயமா நம்ம தெரிஞ்சிக்க முடியல. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வார்னிங் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் ஸ்டாப். தேங்க்யூ.